இப்போ என்ன ஃப்ளோ செங்குத்தாக போயிட்டுருக்கு ப்ரோ. இதெல்லாமே கல் இல்லை ப்ரோ, இது எல்லாமே இரும்பு தாது மாதிரி இருக்குது பாருங்க. கரெக்டாக தான், நீட்டாக தான் வந்துருக்கேன். என்ஜிக்கு இவ்வளோ மேலே ஏறணும், எப்படி இறக்கத்தில் ஏறிங்க இறங்கிட்டு இருக்கோம் பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. அக்காளி எனக்கு தெரிஞ்சவங்க வழி இல்லைன்னா ரிட்டன் மேற ஏறது, அவளால் தான் முடிஞ்சோம். ஆமாம் இருக்கா ப்ரோ. எனக்கு ஒன்றுமே தெரியல, வண்டி போயிட்டுருக்கா. என்னது தடை இல்லையா இல்லையா இருக்கா? ரொம்ப செங்குத்தா இருக்குதா? எப்படி ஏறி வந்திருப்பான் இதில் வைத்தியக்காரன்? ஜீரோவில் தான் போயிட்டுருக்கா, மண் இருக்கிற வரையும் தப்பிச்சான். நான் நேராக வள்ளியே சைடில் தானே வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம் ரோடு வேற பக்கம் போய்கிட்டு இருக்கு, அது வேற விஷயம். என்னது ஐயோ, நான் வண்டியை தள்ளி விட்டு கூட பேச பார்ப்பேன், பேசாம படுத்துருவேன். நம்ம அப்படி வந்தோம்மா, அந்த வழி வந்தோமா? இதில் எப்படி வேணாம் போகலாமே, வச்சுக்கே. ஐயோ பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க, இப்படி இதை குதிரை அறி இருக்கு இறக்கி இருக்கோம் நம்ம பா. ஐயோ அடக்காளி, ஓ அடவா எனக்கு இவ்வளோ. ஆ ஏன் என்ன வழி இல்லை? இந்தா அதில் ரைட் எடு, லெஃப்ட் எடுத்தே வேற முடிஞ்சு நம்ம வந்த வழி. இந்தா அங்கே ஒரு மூட்டை வீடு போட்டு விட்டுருக்காங்கல்ல அங்கே. ஆ தெரியுதாவா? தெரியலையே ப்ரோ. இந்த லெஃப்ட் எடுத்தால் நம்ம வந்த வழி ப்ரோ அது.
நம்ம சிக்ஸ் ஆக்ஸாக வந்துட்டு இருந்தோம்ல அந்த வழி. இருந்தா பூமிக்கு அந்த மாதிரி தான், வேற என்ன ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, வேற எந்த ஆப்ஷனும் கிடையாதுங்க. சபஜாலிங்க எந்திக்கு இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இருக்கேங்க. ஓ ப்ரோ, அந்த லெஃப்டில் விடு ப்ரோ, அதான் ப்ரோ கரெக்டான வழி. தெரியுது தெரியுது, நானே கிராமத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன். லெஃப்ட் லெஃப்ட், இந்த லெஃப்ட் வந்த வழி. ஆமாம் சீரியஸா, அதான் வந்த அது நம்ம வந்த வழியும் இல்லையே. சரி வாங்க நேராக போகலாம். இது வந்த வழி இல்லையே. ஆ பரவ, இது வந்த வழி தான், வந்த வழி தான். இது பின்னாடி எந்திக்கே, இதெல்லாம் வழி நம்ம உருவாக்குறதாங்க. இதெல்லாம் எவன் போகிறான் எவன் வரான்லாம் இல்லை. ஆ ஆமாம், ரைட் 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 ரைட். எங்க ராலி இல்லைங்க, அது ராலி இல்லை, இது ஜேசிபி போனது. அவன் தட்டு வராச்சு ஜேசிபியில். நான் பிரேக் போடுங்க, சரிச்சு தான் வந்துட்டு இருக்கு பின்னாடி. வாங்க வழி இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ அந்த வழியே நம்ம வந்த வழியே இத்தூண்டு தெரியுது. உனி நம்ம கீழேயே இறங்கவே இல்லை ப்ரோ. இந்த மலையே தோச்சு விட்ருக்கேங்க. அதே இப்போ தான் பார்க்குறீங்களா, அண்ணிலாம் இல்லைங்க. இருக்கானா? ஓகே, அதே கொஞ்சம் ஸ்டாமினா இருட்டும் ப்ரோ. கீழே காடு பாரு ப்ரோ, இத்தனை தெரியுது.
செமையா இருக்குங்க. பக்கால வழி ப்ரோ, சீரியஸாக என்னமோ எனக்கு உடம்புல கரண்ட் சாக் அடிக்க மாதிரி இருக்குது ப்ரோ. கரண்ட் சாக் அடிக்குது. ஆ ஐயோ, நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, வண்டி இதாகுது. ஏடா வண்டிக்கு ஓட்டுறதுக்குன்னு ஒரு வரிமுறை இல்லையாடாங்கிற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. எஞ்சிக்கு சாவை மட்டும்தாங்க நம்மகிட்ட இல்லை, இதெல்லாம் லே போயிட்டு ஒரு சர்வீஸ் விட்டுலாம் ப்ரோ. உயிரோட உயிரோட வா. ஆமாம் ஆமாம், காரு போயிருக்க மாட்டிருக்கு ப்ரோ இதில். ஆமாம், இந்தா டயர் மார்க்கு பாருங்க. போ இஞ்சிக்கே, இதில் தான் வந்தோம். போ அண்டவா, வா வந்துட்டங்க. டேய் டேய், என்னடா இது, அங்கிருந்து கீழே இறங்கியிருக்காங்க, செங்குத்தா இறங்கியிருக்குங்க நம்ம. ஐயோ, செம அட்வென்ச்சர் ஆகிடுங்க அது. சும்மா ஃபன்னியாக உள்ள விட்டோம், பட் ஆனால் இப்படி வருது நினச்சி போய் பார்க்கல. இல்லை ப்ரோ, அதெல்லாம் நான் வழியே இல்லை ப்ரோ. இறங்கிக்கலாம் ப்ரோ, வாங்க 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 வாங்க. நம்ம ப்ரோ இல்லை, எல்லாமே ஹேண்டில் போடுற ரூட்டு தான் ப்ரோ இது, எல்லாமே ஹேண்டில் போடுற ரூட்டு தான். போயிருக்கா? வண்டி நாம போகுதுங்க. ஏ அந்த மணில கீழே இறங்கணுங்க, எந்திக்கு கீழே இறங்கி வச்சுங்க, அந்த மணிக்கு அந்த மணிலிருந்து கீழே இறங்கணும். இது ஃபுல்லாகவே ஹேண்ட்லே போட விட்டுங்க, இது ஹேண்ட்ரைட் போடுறதான். கரெக்டாக 14 நிமிஷங்க நம்ம கீழே இறங்கினதுக்கு. ஆமாம், இதில் ஓட்டி பழகிட்டா உடைய கடை எவன் எதில் வேணால் ஓட்டலாண்டா. ஸோ எஞ்சிக்கே, இந்த பாட்டு வேற இருக்கிற பாட்டாக போட்டு வந்துடுறேன். வா எஞ்சிக்கே, செம்ம அட்வென்ச்சருங்க,
ஸோ நம்ம சாதிச்சு காட்டிட்டு அட்வென்ச்சரில் செமையன்னு காமிச்சிட்டோம். ஸோ யாருமே இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க, யாராச்சும் வந்தால் இந்த மாதிரி செங்குத்தாக இறங்கினாலும் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா பிரேக்கும் அடிச்சிருக்கோம், பின் பிரேக்கும் அடிச்சிருக்கணும், நீங்கள் ஸ்டேபிளாகவும் நிற்கணும், முன் பிரேக்கும் விட்டு விட்டு பிடிக்கணும், அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டேபிளாக பண்ணணும்னா கற்றுக்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். சிக்கே வேறு லெவலுங்க இது, சீரியஸாக போகும்போது மெதுவாக போன மாதிரி இருந்து இப்போ செம்மையாக இருக்குங்க. வா வா வா, செம்ம அட்வென்ச்சர் ரைடுங்க உக்காளி. ஆனால் எனக்கு இதில் இந்த ஹைட்டில் எப்படி கார் எரிச்சோ இல்லை ராரி எரிச்சோ எப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குங்க. பா செம்மையான ரைட்டுங்க இது. நம்ம கரெக்டான ரூட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டேங்க. இந்த ரூட்டில் தான் நம்ம நேராக போனோம், இப்போ எப்படி வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ஜாயின் ஆகுது பாருங்க. வா நேரம் இந்த வழியே போயிருப்போம் பார்த்தீங்கன்னா. இந்தா எஞ்சிக்கு, இந்தா இந்த மலையில் இப்படி நேராக ஒரு வழி தெரியுதா, இங்கே தாங்க இப்படி தாங்க இறங்கணும். சட 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 சடன்னு அங்கே போன சுச்சி 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 வந்த வழியே இப்படி வந்து இங்கே வந்திருப்போம். நேராக இறங்கினால ஈஸியாக இறங்கிட்டோங்க இங்கே இந்த பக்கம். வா செம்ம அட்வென்ச்சர் ஆகிடுங்க. ஸோ ஹாப்பிங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஹேண்ட்லே ஹேண்ட்லே வாட்டர் வாட்டர் டாட் க்ரோசிங் இன்சைட்.